यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदा आत्मानं सृजाम्यहम् என்று சனாதன தர்மத்தின் ஆணிவேராக அடிப்படையாக அஸ்திவாரமாய் விளங்கக்கூடிய பகவத்கீதையில் பகவான் கண்ணன் தன்னுடைய அவதாரத்தின் மகிமையை சொல்கிறான். இதோ இப்போ இந்த செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் 2023 நாம் இருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதார மகோத்சவம் உலகெங்கும் விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய உயர்ந்த தருணம் இது. இந்த சமயத்தில் பகவான் தன்னுடைய அவதாரத்தை பகவத்கீதையில் சொன்னதை நாம் எல்லாரும் நன்னாக நினச்சிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் சில பல திருவிளையாடல்கள் லீலைகளை பெருமாள் பண்ணுறான். அதாவது நாம் எல்லாம் சனாதன தர்மத்தின் வழி நடப்பவர்கள். ஆனால் என்ன ஆகுதுன்னா, டியூ டு சம் வேரியஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, பட்டம் பதவி பணம் இது மாதிரி ஒரு காரணங்கள் ஏற்பட்டதுனால நம்முடைய தர்மத்தை அப்பப்போ நாம் மறந்து போயிடும். நம்முடைய தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. கிருஷ்ண ஜெயந்தி வந்தால் கூட நாம் என்ன பண்ணுறோம், ஆஃபீஸ் இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, நிறைய காரியம் இருக்குது, நான் போகணும் வரணும் அப்படின்னு அந்த பகவத் ஸ்மரணையை நாம் விட்டுடுறோம். இந்த மாதிரி ஒரு சமயம் வரும் பொழுது தர்மத்திற்கு வாட்டம் வரும், அதர்மம் கொஞ்சம் அப்படி தலை தூக்குற மாதிரி தெரியும், ஒரு பப்ளிசிட்டி வரும் அந்த அதர்மத்திற்கு, அப்போ நான் மறுபடியும் அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு பகவான் இந்த அவதாரத்தினுடைய சூக்ஷ்மத்தை சொல்கிறான். இது வந்து கிருஷ்ணனாகத்தான் ராமனாகத்தான் ரிசும்பனாகத்தான் அவதாரம் பண்ணணும் அவசியம் இல்லை, அது வேரியஸ் ஃபார்ம்ஸில் பகவானுடைய அவதாரம் ஏற்படும். ஆனால் அங்கே ஒரு இண்டிகேஷன் பெருமான் நமக்கு கொடுக்குறார். என்ன கொடுக்குறார், தர்மத்திற்கு வாட்டம், மக்கள் வந்து கொஞ்சம் அந்த ஆஸ்திக நம்பிக்கையிலேருந்து வெளியில் வந்துட்டா மாதிரியோ, இல்லை வேறு ஏதாவது அவளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்பட்டு வேறு விஷயங்கள் அவளுக்கு நம்பிக்கை ஏற்பட்டதுனாலேயோ, அல்லது எதெல்லாம் நம்பக்கூடாதோ யாரெல்லாம் நம்பக்கூடாதோ அவர்கள் பேரில் அபரிமிதமான ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டு வழி மாறி பாத மாறி போனாலேயோ நமக்கு ஒரு இண்டிகேஷன், டேய் நீ தப்பாக போயிட்டு இருக்க, தப்பான ரூட்டுது, இப்படி போகாத அப்படின்னு திருப்பி நினைவுறுத்துவதற்காக சில பல லீலைகளை செய்கிறான். அந்த மாதிரி தான் இப்போ நமக்கு சனாதனத்தின் பால் ஒரு ஈர்ப்பு உண்டு. ஆனால் அதை நாம் கொஞ்சம் அனுஷ்டானத்தில் குறைச்சிட்டோமோ, அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுட்டோமோ, வேறு ஏதோ டிஸ்ட்ராக்ஷனில் போய் மாட்டின்ட்டோமோ அப்படின்னு தோன்றுறது. அதுக்காகத்தான் கிருஷ்ணன் நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தியிருக்கான் அவனுடைய அவதார சமயத்தை. சரியா போச்சா? அதனால் நாம் என்ன பண்ணணும், இதை உறுதியோட சந்தோஷத்தோட பகுமுகமாக ஓவரால் அப்படின்னு அர்த்தம், அதுக்கு எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சரியா போச்சு, அவ்வளோதான் விஷயம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ நாங்கள் ஒழிச்சிருவோம் அழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னதெல்லாமே பெரிய லிஸ்ட் இருக்குது, முதல்ல அதெல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் இங்கே வரதை பற்றி நாம் யோசிப்போம். என்ன, இங்கே பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, இது ஆத்மா விஷயமான ஸ்லோகம். இது நமக்கு ஆத்மாவே சனாதன தர்மம் அப்படி வச்சுக்கோங்க, நீங்கள் நம்முடைய ஆத்மா சனாதன தர்மம், அந்த ஆத்மாவான சனாதன தர்மத்தை அழிக்க முடியுமா, அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேஷ்யா அசோச்சயேவச்ச நித்யா சர்வகதா ஸ்தானுஹு அச்சலோயம் சனாதனா. வார்த்தையை பார்த்துக்கோங்க, அச்சலோயம் சனாதனா. இப்போ இந்த சனாதனம்ன்றது ஆத்ம விஷயமா வச்சுக்க வேண்டாம், சனாதனமே நமக்கு ஆத்மா. இப்போ சனாதனமான இந்த ஆத்மாவை இருக்க, அந்த ஆத்மாவை ஒருத்தரால் அசைக்க முடியாதுன்னு கீதாச்சாரிய நமக்கு சொல்லியிருக்கான். அச்சேத்யா அப்படின்னா இதை வெட்டிடுவியா, வேறோட புடுங்கிடுவியா, வெட்ட முடியுமா, அச்சேத்யா முடியாது. இல்லை அக்லேத்யா இதை கரைச்சி போட்டுடலாமா, எங்கேயாவது கடலை சமுத்திரத்தில் தூக்கி போட்டு மூட்டை கட்டி தூக்கி போட்டு கரைச்சி விடலாமா, முடியாது. அசோச்சா இல்லை நெருப்பில் போட்டு வாட்டிடுவியா, உலர்த்த முடியுமா, உலர்த்த முடியாது. நித்யா ஞாபகச்சுக்கோ, ஏதோ இந்த 2000 வருஷம் 5000 வருஷம்ன்ற மாதிரி இது ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கக்கூடியதில்லை, நித்யா. அடுத்தது முக்கியமான வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை, சர்வகதான்னு அர்த்தம், எங்கும் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு உலகம் முழுக்க சனாதன தர்மத்தின் வழி நடக்கிறது, உலகம் முழுக்க சனாதன தர்மத்தின் வழி நடக்கிறது. நித்யா சர்வகதா உலகம் முழுக்க பரவி கொண்டிருக்கிறது, பரவினது மறுபடியும் பரவி இருக்கிறது. ஸ்தானுஹு தெரியுமா எனது, ஸ்தானுஹு உறுதியாக இருப்பது, உறுதியாக இருப்பது.
அச்சாலாகா அசைக்க முடியாதது நீங்க இல்லை, எத்தனை பேர் இல்லை, இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் அச்சாலாகா அயம் சனாதனஹா, இந்த சனாதனத்தை யாராலையும் எதுவும் செய்துவிட முடியாது. அதனால் நாம் என்ன பண்ணணும், நாம் நம்முடைய தர்மம் இது, நம்முடைய ஆத்மா இது, நாம் இதன் வழியில் தான் நடக்கிறோம், நடக்க வேண்டும் என்பதை நாம் உறுதியாக இந்த சமயத்தில் ஒரு ஓத்து மாதிரி, ஸ்ரீ ஜெயந்தி ஜென்மாஷ்டமி கொண்டாடக்கூடிய சமயத்தில் ஒரு ஓத்து மாதிரி எடுத்துட்டோன்னா எல்லாம் சரியாக போயிடும். நாம் பாட்டுக்கு நம்ம காரியத்தை பார்த்துட்டு இருப்போம், நம்ம வழியில் நாம் நடப்போம், ஒருத்தராலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள் உள்ளத்தில் பதிந்ததுன்னா அயம் சனாதனஹா ஆச்சாரஹா அன்ஷேக்கபிள். பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.